என்று சொல்லுமே. கோவில் கோவிலாக ஏறி என்னை சுற்றி இருப்பவர்களும் என் குடும்பமும் என் உறவுகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னிடமே வந்து வேண்டினாள். ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிலையை பார். உன்னை சுற்றி இருக்கும் உறவு நீ வாழவே கூடாது, எந்த ஒரு வகையிலும் உன் வாழ்க்கை முன்னேற்றமே அடையக்கூடாது என்று என்னிடமே வந்து வேண்டுகிறது. உன் மனதை புரிந்து கொள்ளவில்லைதான், அவர்கள் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய குணம் வேறு, உன்னுடைய குணம் வேறு. நீ காசு இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரே மாதிரித்தான் இருப்பாய். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. நீ எதையும் நினைத்து குழப்பிக்கொள்ளாதே. மற்றவர்கள் வேண்டுவதினாலும் மற்றவர்கள் உனக்கு கெடுதல் நினைப்பதினாலும் உன் வாழ்க்கை ஒன்றும் வீணாகி போய்விடாத. உன் வாழ்க்கையில் நான் என்ன திட்டம் திட்டி வைத்திருக்கிறேனோ அதுதான் நடக்குமே தவிர, மற்றவர்கள் வேண்டுவதினாலும் அவர்கள் கோவில் கோவிலாக தப்பாக வேண்டுவதினாலும் எந்த ஒரு மாற்றமும் உன் வாழ்க்கையில் இருக்காது. தங்கமே, நல்லது நினைக்க வேண்டும். நல்லது நினைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நினைக்கலாம், அவர்கள் கெட்டதுதானே நினைக்கிறார்கள், அவர்கள் மட்டும் இப்படி வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்று எல்லாம் காலம் பதில் சொல்லும். உனக்கு உன் கண் முன் தானே அவர்கள் உன்னை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பேசும் பேச்சை நீ எவ்வளவு முறை தாங்கியிருப்பாய், அதேபோல் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நீயும் பார்க்கத்தான் போகிறாய். நான் சீக்கிரமாகவே அதை நடத்தியும் காட்டுவேன். நீ சந்தோஷமாக இருப்பாய். யார் கெட்டது நினைப்பதினாலும் உன் வாழ்க்கை வீணாகி போய்விடாது. எல்லாம் மாறும், நம்பிக்கை வை. நீ பயப்படாதே. யாராவது சாபம் விட்டாலோ, யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினாலோ, உன் வாழ்க்கை இப்படி போய்விட வேண்டும் அப்படி போய்விட வேண்டும் என்று சொன்னாலோ பயம் வேண்டா. யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய முடிவுதான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் குடுவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.